ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் எஸ்டிஆர் Vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான click பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் அஞ்சாயிரம் reach ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் இவ்வளவு கண்டெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன் அது என்னங்கிறதா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ரெண்டு பேர்த்த ரேண்டாம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்மார்ட் பேண்டை தாங்க கிவ வேலை கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சோசியல் மீடியா பேஜில் நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் மூணாவது நான் போடுற ரெகுலர் வீடியோஸுக்கு கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் உலகத்துலேயே அதிகமாக வில போகக்கூடிய பத்து நாய்களோட லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம லிஸ்ட்டில் பத்தாவதாக இருக்க நாய் பேர் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்கான் ஹவுண்ட் இந்த நாயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஏழாயிரம் யூஎஸ் டாலராங்க இந்திய ரூபா மதிப்பின்படி பார்த்தோன்னா அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரம் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க இதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்துருவோமா இதோட லைஃப் டைம் பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினாலு வருஷம் தானாங்க பார்த்துக்கோங்க பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினாலு வருஷம் வர ஒரு நாய்க்கே அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரம் வரைக்கும் செலவு பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா பாருங்களேன் அடுத்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது இருக்க நாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஒன் ஹவுண்ட் இந்த நாயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் மதிப்பின்படி பார்த்தா ஏழாயிரத்தி ஐநூறு ஆங்க இந்திய ரூபாய் மதிப்பின்படி பார்த்தா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரமாங்க ஆக இதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷத்துலேருந்து பதினாலு வருஷம் அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் எட்டாவதாக இருக்க நாய் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோகோ அர்ஜென்டினா இந்த நாயை அர்ஜென்டினா நாட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க போலங்க அதனால தான் அந்த நாட்டோட பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க இந்த நாயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் எட்டாயிரம் ரூபாயாங்க இந்திய ரூபா மதிப்பின்படி பார்த்தோம்னா அந்த ரேட்டுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வருதுங்க இந்த நாயோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தான் இந்த நாய் உயிரோடு இருக்குமாங்க அடுத்ததான் நம்ம லிஸ்டில் ஏழாவதாக இருக்குது கனாட்டியன் எக்ஸைமோ அப்படிங்கிற இந்த நாய் தாங்க இந்த நாயை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல ஆமாங்க இந்த நாய் சாக்கோ சிலம்பரத்துக்கு வருங்க சரி இந்த நாயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்துருமா இந்த நாயோட ரேட்டு யுஎஸ் டாலர் மதிப்பின் படி பார்த்தோன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாயங்க அதே இந்திய ருபீஸ் பண்ணி பார்த்தோன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயாங்க இந்த நாயோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினாலு தான் உயிரோட வாழணும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல சாக்கோ சுலம்பத்துக்கே போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் ஆறாவதாக இருக்க நாய் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரோட் பில்லர் அப்படிங்கிற இந்த நாய் தாங்க இந்த நாய் பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குல்ல சரி இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் மதிப்பின்படி பார்த்தா ஒம்போதாயிரம் யூஎஸ் டாலராங்க அதே இந்திய ரூபா மதிப்பின்படி பார்த்தோம்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாயாங்க இதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் தான் இது உயிரோட வாழணும்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்லாம் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது அசாவாக் அப்படிங்கிற இந்த நாய் தாங்க இந்த நாயை பார்க்கவே நம்ம ராஜபாளைய நாய் மாதிரி இல்லை அப்படிதான் அப்படி தான் இருக்கு சரி இந்த நாயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்துரோமா இந்த நாயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் மதிப்பின்படி பார்த்தா ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாங்க அதே இந்திய ரூபாய் மதிப்பின்படி பார்த்தோம்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாங்க இதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தான் இது உயிரோட வாழும்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்க நாய் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திபேத்தியன் மாஸ்தீம் இந்த நாயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் யூஎஸ் டாலராங்க இந்திய ரூபா மதிப்பெண் பார்த்தா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வருதுன்னு சொல்லப்படுது சரி இந்த நாயோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பாத்துருவோமா பன்னெண்டு வருஷத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தான் இது உயிரோட வாழ்மாங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்க நாய் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌ சௌ இந்த பேரை கேட்டோன்னா நிறைய பேருக்கு சிரிப்பு வந்திருக்கோம் எனக்கும் அது மாதிரி தாங்க வந்துச்சு ஏன்னா இது நம்ம ஊரில் காய்கறிக்கு இருக்க பேர் தான் சரி வாங்க இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்துருவோமா பதினோராயிரம் யூஎஸ் டாலராங்க இந்திய ரூபா மதிப்பின் படி பார்த்தா எட்டு லட்சத்தி ஆறாயிரம் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க இதோட லைஃப் டைம் ஒன்போது வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உயிரோட வாழணும்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற நாய் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோஜன் இந்த நாயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்களா பன்னெண்டாயிரம் யூஎஸ் டாலராங்க இந்திய ரூபா மதிப்பின்படி பார்த்தா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா வருதுன்னு சொல்கிறாங்க இதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினாலு வருஷம் வரைக்கும் தான் இது உயிரோட வாழும்னு சொல்கிறாங்க அது என்ன நம்ம ஊரில் பொசு பசுன்னு இருக்கிற நாய்க்குலாம் ரேட்டு கூட இருக்கும் போல இருக்கேன் நம்மளும் ஒரு நாயை வாங்கி பொசு பசுன்னு வளர்த்துட்டுருவோமா சரியாதை விடுங்க அடுத்ததான் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க டாக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாயிடு இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் யூஎஸ் டாலராங்க இந்திய ரூபா மதிப்பின்படி பார்த்தா பத்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாங்க இதோடய லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினாலு வருஷம் வரைக்கும் தான் இது உயிரோட வாழணும்னு சொல்கிறாங்க ஆனால் அது இருக்க க்யூட்னஸை பார்த்தாலே எனக்கே வாங்கி வளர்க்கணும்னு தோணுது ஆனால் இந்த நாயை வாங்கி வளர்க்கணுன்னா எனக்கு இருக்க சொத்துல பாதி அழிஞ்சு பா சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே என்னோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரைக்கும் என்னோடய வீடியோவை எனக்காக பொறுமையாக பார்த்தவங்களுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்